இங்கிலாந்து இப்பொழுது அமெரிக்காவோடு சேர்ந்து சொல்கிறது, நாங்கள் ரஷ்ய சொத்துக்களை முடக்குவோம், ரஷ்யாவோடு உள்ள வர்த்தகம் மற்றும் பல உறவுகளை பகிஷ்கரிப்போம் என்கிறார்கள். ஐயா, அந்த யானைக்கு நாலு ஆட்டுக்குட்டிகளை விட்டு ஆட்டுக்குட்டி போய் சுரண்டு சுரண்டு என்று சொன்னால் அந்த யானைக்கு ஒரு மெல்லிய எலியான் கடித்த மாதிரி. இவர்கள் இப்படித்தான் ஈரான் நாட்டோடு சொன்னார்கள், அமெரிக்காவோடு ஒத்து வராத காரணத்தினால ஈரான் ஓயிரு, கண்ணை கட்டி கோபம், காதை கட்டி கோபம், மூக்கை கட்டி கோபம் என்றார்கள். போய்யா என்று சொல்லிவிட்டு இந்தியா ஈரானிடமிருந்து ஓயில வாங்கிறது, சீனா வாங்கிறது, மற்ற நாடுகளும் வாங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூட ரஷ்யாவோடு நாங்கள் இந்த பொருளாதார உறவை வைத்துக் கொள்ள மாட்டோம், தள்ளி வைப்போங்கிறது. ஜெர்மனி இப்பொழுதும் ரஷ்யாவிடம் இருந்து பெட்ரோலும் கேஸும் வாங்கி கொள்கிறது. அரசியல் வேற ஐயா, பொருளாதாரம் வேறு என்று பார்க்கிறார். அப்ப இந்த முன்னெடுப்பு எவ்வளவு தூரம் வெற்றி அளிக்கப் போகிறது? அதாவது ஒரு நாட்டை கீழே போடுவதாக இருந்தால் மூன்று வழி. ஒன்று பிரசாரம், அந்த நாட்டிலே உள்ள நல்லதுகளை மூடி மறைத்து அந்த நாட்டிலே பசுபட்டினியாக இருக்கிறார்கள், அந்த நாட்டை விட்டு வெளியிலே வந்தவர்கள் எங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னாரதை மிகைப்படுத்தி காட்டி மக்கள் மத்தியிலே ஒரு வெறுப்புணர்வு. இது ரெண்டு பக்கமும் இருக்கிறது. அதாவது ரஷ்யா தன்னோடு சேர்ந்த நாடுகளுக்கு சொல்லிக் கொடுத்து அமெரிக்காவை பொறுத்த மட்டும் அங்கே மக்களுக்கு போதிய வசதி வாய்ப்பில்லை, முதலாளிகள் தான் பொருளை சுருட்டி வைத்திருக்கிறார்கள் என்கிறார். அதே மாதிரி அமெரிக்கர்கள் மறுபுறத்திலே ரஷ்யா போன்ற நாடுகளில் மக்கள் கனவிலே கூட அரசாங்கத்தையே எதிர்த்து கனா காணக்கூடாது, கண்டால் வெளிச்சி விடுவார்கள், அடித்து விடுவார்கள், அங்கே ஒரு சுதந்திரம் இல்லை, ஆட்டு மந்தைகளாக வசிக்கிறார்கள் என்று. இது ரெண்டும் மிகைப்படுத்தப்பட்டது. ரஷ்யா சீன போன்ற நாடுகளிலே பல கட்சிகளிலே ஒரு கோட்பாடு, தட் இஸ் மார்க்சிசம். அந்த வகையிலே அவர்கள் ஓரளவு சுதந்திரம் அங்கே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் சொல்கிற அளவுக்கு மக்கள் அங்கே மாட்டு மந்தைகளாக இல்லை, அவர்கள் ஜாலியாக வாழ்கிறார்கள். மார்க்சிசத்தின் அடிப்படையிலே தான் ரஷ்யா சீனா ஆகிய நாடுகள் வல்லரசுகளாக வந்திருக்கிறது. இல்லையென்றால் அவர்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்குமான்றது ஒரு கேள்வி. அதே மாதிரி சோவியத் யூனியன், முன்னாள் சோவியத் யூனியன் இன்றைய சைனா சொல்லுகிற மாதிரி அமெரிக்கா பலவீனமாக இல்லை, பொதுமக்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு உரிய உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே தான் இந்த ரெண்டுக்கு நடுவிலே உள்ள நாடுகள் ரெண்டையும் கலந்து இருக்கிறது. இப்போ சீனாவிடம் கூட முதலாளித்துவம் வந்த பிறகுதான், மார்க்சிசத்தோடு இணைந்து வந்த பிறகுதான் அதன் வளர்ச்சி வேகமாக இருக்கிறது. ஆகவே இப்படியாக இவர்களுடைய சண்டைக்குள்ளே அப்பாவி சின்ன சின்ன நாடுகள் தவித்து கொண்டு இருக்கிற போது அமெரிக்கா, சில ஐரோப்பிய நாடுகள் ரஷ்ய இறக்குமதிகளை தடை செய்வோம் என்கிற போது எங்களுடைய ஜஸ்டின் ட்ரூடோ வாங்குவோமா விடுவோமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அது எவ்வளவு தூரம் பலிக்கும் என்பதை நாங்கள் பொறுத்து இருந்துதான் பார்த்து கொள்ளவன். சில வேளை சில விடயங்களை சொல்லுவார்கள், அதனுடைய அர்த்தம் ஒரு பகுதியாக வேடிக்கையாக இருக்கும். உதாரணமாக சொல்லப்போனால், இந்த 2022 ஆரம்பிக்கப்பட்ட இந்த உக்ரைன் யுத்தத்தின் விளைவாக 2022 பிப்ரவரி மாதம் 24 ஆரம்பிக்கப்பட்ட இந்த யுத்தத்துக்கு பிறகு ரஷ்யாவிலிருந்து 1.3 மில்லியன் ரஷ்யர்கள் ஜெர்மனி இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு போயிருக்கிறார்கள். அதிலே சிலர் திரும்பி வார்றார்கள். அப்போ ரஷ்ய நாட்டு புண்டின் சொல்றார், ஏன் திரும்பி வார்றார்கள், தங்களுக்கு சொந்த மண்ணில் சகோதரங்கள் நண்பர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று வருகிறார்களா, அல்லது அவர்களுடைய அந்த மீளத்தேச கலாச்சாரம் விரும்பவில்லை என்றால் அவர் இதை பற்றி ஒன்றும் சொல்லலை. அதாவது ரஷ்யாவிலே பெண்களுக்கு வேறு கழிவறை, ஆண்களுக்கு வேறு கழிவறையாக இருக்கிறது, ஐரோப்பிய நாடுகளே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பக்கத்து பக்கத்து ஒரே கழிவறையாக இருக்கிறது, அந்த காரணத்தினாலே திரும்பி வருகிறேன் என்கிறார்.
என்னடா இது அவங்கள் கக்கூசை பார்த்தா திரும்பி வாரார்கள். ஆகவே சில சில அரசியல் தலைவர்கள் சில சில கருத்துக்களை சொல்றதுக்கு அதில் எவ்வளவு தூரம் விபத்தை இருக்குன்னு தெரியாது. இந்த கக்கூசுக்காக செப்பரேட் கக்கூஸ் இருக்க வேண்டும் என்பதற்காக திரும்பி வாரார்ன்றது உண்மை ஒரு வேடிக்கையானதாக தெரிகிறது. ஆகவே தான் 1.3 மில்லியன் ரஷ்யர்கள் வெளியிலே இருக்கிறார்கள், அதில் திரும்பி வர்றவர்கள் மிக குறைவு. ஆனால் புன்ஷிங் அதை தூக்கி பிடித்து பெரிதாக காட்டிக்கொள்வதை நான் அதை வாசிக்கிற போது எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதா என்று தெரியாத ஒரு நிலைப்பாடாக வேறு இருக்கிறது என்பதையும் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், மோல்டிப் தி ஐலேண்டிலே ஒரு அழகான தீவு. அந்த தீவு ஒரு காலகட்டத்திலே பௌத்த மதத்தோடு இருந்து பிறகு இஸ்லாமியர்கள் படியெடுத்து அவர்களை இஸ்லாமியர்களாக மாற்றி ஒரு கணிசமான விலை, பிறகு போர்த்துகீசர்கள் வந்து கத்தோலிக்கர்களாக மாற்றி ஒரு குழப்பப்பட்ட ஒரு குட்டையாக மத ரீதியிலே இருக்கின்ற அந்த நாட்டிலே முகமது அவர்கள் இப்பொழுது ஆட்சியை கைப்பற்றிய பிறகு இந்தியர்கள் வைத்திருந்த அந்த இராணுவ முகாம்களை திருப்பி அனுப்பிவிட்டார். அப்போ அவர்கள் பார்த்தார்கள், இது என்னடா தலையடியாக கிடைக்கேண்டு போட்டு. அதுக்கு போன டூரிஸ்ட், நிறைய டூரிஸ்ட் அங்கே போவது உண்டு. அவ்வாறு போன டூரிஸ்ட் இப்போது லேக்ஷட் வீப் என்று சொல்லப்படுகிற ஒரு தீவு கூட்டம் இருக்கிறது. 30 தீவுகள் உள்ள இடம், அதிலே 10 தீவுகளில் பெருசாக மக்களும் இல்லை. அங்கே ஒருக்கா மோடி கூட போயிருந்தார். அது இந்தியாவினுடைய ஒரு டெரிட்டரி. இது என்ன டெரிட்டரி? மாநில அரசு. மாநில அரசு என்பது முழுமையான அதிகாரம் கொண்டது. டெரிட்டரி என்பது மத்திய அரசாங்கத்தின் ஆணைக்கு கீழே இருப்பது. அந்த இடத்திலே இந்த டூரிஸ்ட் அதிகமாக போகிறார்கள். இப்பொழுது இங்கேருந்து கியூபாவுக்கு டூரிஸ்ட் போவது உண்டு. கியூபாவுக்கு போகிறவர்கள் சில பேர் ஒழித்து போவது காரணம், அவள் அங்கே போனால் இங்கே மாதவியை பார்க்க போகலாம், கண்ணகியை விட்டு மாதவியை பார்க்க போகலாம் என்பதனாலே அது வெக்கப்பட்டு சிலர் சொல்வது இல்லை. அப்படியாக இருக்கிற போது இப்பொழுது கியூபாவில் பெட்ரோலுடைய விலை பல மடங்காக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதனாலே அந்த நாட்டினுடைய வாழ்க்கை செலவு உயராக இருப்பதனாலே கியூபாவுக்கு போகிற செலவினங்களும் அதிகரித்து காணப்படுகிறது. அடுத்தது சாதாரணமாக மக்கள் போகக்கூடியதாக வெஸ்ட் இண்டீஸ் இருக்கிற டொமினிக்கன் ரிப்பப்ளிக், கொஞ்சம் காசு கூட உள்ளவர்கள் ஹேமன் ஐலண்டுக்கு போகலாம். ஆகவே இப்படியான இந்த கடற்கரை ஓரங்களிலே போய் இருக்கிற போது ஒரு அமைதி கிட்டும், ஒரு இயற்கையான வாழ்க்கையோடு இணையக்கூடியதாக நகர்ப்புறங்களிலே இருக்கிறவர்களுக்கு அது ஒரு வாய்ப்பு வசதி கொண்டதாக இருக்கிறது. ஆகவே ஒட்டு மொத்தமாக பார்க்கப்படுகிற போது இந்த டூரிஸ்டாக போய்கொள்கிறவர்கள், இந்த உல்லாச பிரயாணம் எடுத்துக்கொள்கிறவர்கள், ஓய்வு எடுத்துக்கொள்கிறவர்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் உள ஆரோக்கியத்துக்கும் அது அவசியமானது ஒன்றாக இருக்கிறது.